Hi friends, welcome to my channel. So, in this video, we will see how to eat in pregnancy. We will see how to eat in pregnancy. We will see how to eat. So, we will see how to eat pregnant ladies. That's why we will see how to eat pneumonia problems. Now, we will see how to eat in pregnancy. We will see how to eat in pregnancy. And we will see how to eat in scientific way. And we will see how to eat in pregnancy. நமக்கு வந்து இந்த வாழைப்பழம் வந்து ஈஸியா கிடைக்கும் அண்ட் கார் ஸ்பேஸும் பாத்தீங்க அப்படினா வந்து நமக்கு இது ரொம்பவே வந்து சீப்பானது ஆனா வந்து இதுல வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்கு இது வந்து ரிச் ஃபுட் அப்படினு கூட வந்து நம்ம சொல்லலாம் சோ வாழைப்பழம் வந்து எப்ப சாப்பிடணும் எப்படி வந்து சாப்பிடணும் எத்தனை சாப்பிடணும் எந்த வாழைப்பழம் வந்து சாப்பிடணும் யாரெல்லாம் வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட கூடாது அப்புறம் வாழைப்பழத்துல சாப்பிறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா இல்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படினு வந்து பிரெக்னன்சில வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா So, if you are watching the video, please subscribe to the channel. Click on the bell icon. 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 So, if you are video, please click on the video. So, fiber is the fiber. And carbohydrates are the fiber. So, immediately, the sugar level increase. This is the helpful part. So, calcium, magnesium, potassium, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. சோ பிரெக்னன்சில எப்ப இருந்து வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து சாப்பிடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா first day of pregnancy அதாவது pregnancy confirm பண்ண first day ல இருந்தே வந்து நீங்க வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாழைப்பழம் சாப்பிடணும்? நார்மலா வந்து பிரெக்னன்சில வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க ডেইলি வந்து ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம். சோ பிரெக்னன்சில வந்து சில பேத்துக்கு பாத்தீங்க அப்படினா வந்து back pain, கால் இழுத்து பிடிக்கிறது இதெல்லாம் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் கூட வந்து சாப்பிடலாம். இதுல வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை எப்ப சாப்பிடணும் அப்படினு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து சாப்பிடணும். ஆனா வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து எப்ப வேணாலும் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா early morning அதாவது எம்டி ஸ்டமக்ல வந்து நீங்க வந்து வாழைப்பழத்தை வந்து சாப்பிட கூடாது. அதே மாதிரி நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து சாப்பிட கூடாது. சோ பிரெக்னன்ட் லேடிஸ் ஏன் வந்து வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படினு வந்து சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்குிறதுனால இது டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிரும். சோ பிரெக்னன்சில வரக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ডেইলি வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும். சோ செகண்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து கால்சியம் வந்து அதிகமா இருக்குிறதுனால குழந்தைக்கு வந்து போனுக்கும் டீத்துக்கும் வந்து இது ரொம்பவே வந்து நல்லது. சோ பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வராம தடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ தேர்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்குிறதுனால பிரெக்னன்சில வரக்கூடிய அந்த பிபி எல்லாம் வந்து வராம பண்றதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சோ பிரெக்னன்சில இன்னும் சில பேத்துக்கு பாத்தீங்க அப்படினா வந்து பாடியில வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமா இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படினா வந்து ডেইলি வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு வந்தா அவங்க பாடியில இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து நீங்க வந்து தாராளமா வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம். சோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். பேருக்கு பாத்தீங்க அப்படினா வந்து தண்ணி குடிச்சா கூட அது வந்து வாமிட் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா வந்து வாமிட் வராம இருக்கிறதுக்கு டாக்டர்ஸ் கிட்ட வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அப்படி டாக்டர்ஸ் கொடுக்கிற அந்த டேப்லெட்ல வந்து விட்டமின் B6 வந்து அதிகமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல வந்து விட்டமின் B6 வந்து அதிகமா இருக்கு. சோ வாழைப்பழத்துல வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே வந்து இந்த விட்டமின் B6 வந்து இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு வாழைப்பழம் இல்லைனா வந்து ரெண்டு வாழைப்பழம் வந்து சாப்பிடலாம். சோ அப்படி வந்து நீங்க ரெகுலராக வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வாமிட் வரதுக்கு வந்து கம்மியாயிரும். உங்க வயிறும் வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து வாமிட் வரதை வந்து ஈஸியா வந்து நீங்க வாழைப்பழம் சாப்பிட்றதுனால தடுக்க முடியும். சோ இன்னும் சில பேத்துக்கு வந்து இந்த பிரெக்னன்சில வந்து அசிடிட்டி, ஹார்ட் பர்ன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி
டெய்லி வந்து அவங்க வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தில் வந்து அதிகமாக வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி வந்து பேபியோட ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு, அயன் அப்சர்வேஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்மளோட பாடியில் இந்த அயனை வந்து உறிஞ்சப்படுறதுக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேரட், பீட்ரூட் ஜூஸ் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ பாடியில் இருந்து இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றப்போ அயன்ஸ் வந்து உறிஞ்சப்படும். அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழம் வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எந்த மாதிரியான வாழைப்பழம்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழுக்காத வாழைப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து ஆகாது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை, அதாவது கணிஞ்சு போய் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தையும் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அளவாக பழுத்திருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை தான் வந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அதிகமாக பழுத்த பழத்தில் வந்து ஊட்டச்சத்தோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஸோ வாழைப்பழத்தில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா அப்போவே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வெளியில் வரப்போ வந்து வாழைப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வந்து நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களுக்கு வந்து தலை சுத்தல், மயக்கம், வாமிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எப்போ வேணாலும் வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறப்போ ஒரு ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் வந்து யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, அதாவது டேப்லெட்ஸ், இன்சுலின்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ சில பேர்த்துக்கு வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட்றதுனால அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும். அப்புறம் வந்து சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ வாழைப்பழத்தை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாமா இல்லை வேறு ஃபார்மில் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கூட வந்து சில பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ உங்களால் வந்து வாழைப்பழத்தை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட முடியாது, எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பனானா கேக்கு, பனானா மில்க் ஷேக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சு நீங்கள் வந்து பனானா வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எதாக இருந்தாலும் அதை அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டா தான் வந்து உங்களுக்கு அதோடய ஊட்டச்சத்துக்கள் லெவல் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாமா, யாரெல்லாம் வந்து சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அதான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.